ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிருஷ்ணபகடம்னு உங்கள் கிருஷ்ணன் ஸோ இந்த வீடியோ பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் லெசன் நம்பர் ஃபை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்தியாவில் கூட்டாட்சி ஸோ நான் ஆல்ரெடி நான் நினைத்தே ஒரு வீடியோ பதிவில் நான் கொடுத்துருந்தேன் ஒவ்வொரு லெசனுக்கும் உங்களுக்கு டீச் பண்ணும்போது அந்த லெசனுடைய ட்ரீ ஷக்ச்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறேன் அந்த லெசன்ஸை வந்து நான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நோட் பண்ணி கொடுக்க போகிறேன் மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ இந்தியாவில் கூட்டாட்சி இந்த லெசனுக்கு ட்ரீ ஷெக்சர் நம்ம இப்போ பார்த்தலாம் ஸோ ட்ரீ ஸ்டக்சர் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக அதுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு அந்த பாடத்தை வச்சு நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் அதே மாதிரி இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஃபார்மேட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய பாடத்தில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம் ஓகேங்களா அதாவது என்னென்ன படிக்க போகிறோம் எந்தெந்த கண்டன்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நீங்கள் புக்கில் பார்க்கும்போது ஓகே இவ்வளோ தான் நம்ம படிக்க போகிறோம் இதுதான் படிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த தெளிவு வந்துடும் அதே மாதிரி அடுத்த லெசன்ஸ் ஓகேங்களா இது வந்து பார்த்தினா இப்போ இந்தியாவில் கூட்டாட்சிங்கிறது தமிழில் மட்டும் தான் எடுத்திருக்கேன் அடுத்தடுத்து வரக்கூடிய லெசன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு தமிழ்லையும் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் ட்ரீ ஸ்ட்ரக்சர் மட்டும் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நான் கொடுக்குறேன் சரிங்களா அதே மாதிரி இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் சரிங்களா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க கீழே இருக்கக்கூடிய பிடிஎஃபை எடுத்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கங்க ஓகே நான் நான் பிடிஎஃபை நான் கொடுத்துட்றேன் இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் சரிங்களா கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவில் நான் என்ன சொல்கிறேங்கிறது முழுசாக கேட்டுங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் படிக்கும் போது சரிங்களா ஸோ ஓகே இந்தியாவில் கூட்டாட்சி இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தினா கூட்டாட்சியினுடைய பொருள் ஸோ மீனிங் நம்ம பார்க்க போகிறோம் கூட்டாட்சின்னா என்ன அப்படிங்கிறேன் அதுக்கான மீனிங் நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஒரு அமிச்சுருங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே நம்ம என்ன கூட்டாட்சியினுடைய பொருள் என்ன அப்படிங்கறது நம்ம வந்து பார்த்துக்க போறோம் சரிங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்துன்னா உங்களுக்கு இந்த கூட்டாட்சியினுடைய பொருளுக்கு அப்புறம் ஒரே நிமிஷம் ஓகே அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பினுடைய கூட்டாட்சியினுடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா என்னது இந்திய அரசியலமைப்பினுடைய தன்மைகள் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தினா எழுதப்பட்ட அரசியலமைப்பு ஓகேங்களா அதுக்கப்புறம் அரசியலமைப்பினுடைய உயர்ந்த தன்மை இந்த ஹெட்டிங் கீழே ஓகேவா இந்த ஹெட்டிங்க்கு கீழே இதெல்லாம் வரும் ஓகேங்களா எழுதப்பட்ட அரசியலமைப்பு அதுக்கப்புறம் அரசியலமைப்பினுடைய உயர்ந்த தன்மை பகிர்வு அப்போ இது இதுக்குள்ள ஒரு பேரகிராஃபோ ரெண்டு பேரகிராஃபோ இருக்கும் அதுக்குள்ளே என்ன இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸுங்கிறது நீங்கள் நோட்ஸ் எழுதும்போது எழுதிட்டால் முடிஞ்சு போச்சு சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்திய அரசியலமைப்பினுடைய கூட்டாட்சி தன்மைகள் தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கப்புறம் பாருங்க ஈரவை நாடாளுமன்றம் நெகிலா அரசியலமைப்பு உச்ச நீதிமன்றம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புடைய கூட்டாட்சி தன்மைகள் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் கூட்டாட்சி தன்மைகளில் பொருந்தாதவற்றை என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க அப்ப இந்த ஆறுமே தெரிஞ்சாதான் இது ஆறுமே தெரிஞ்சாதான் இதில் எது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எழுதப்பட்ட அரசியலமைப்புக்கு கீழே நோட்ஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் நோட் பண்ணிப்பீங்க ஆனால் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்துனா இந்திய அரசியலமைப்பினுடைய கூட்டாட்சி தன்மைகளுள் பொருந்தாதது எது அப்படின்னு கொடுத்துட்டு எழுதப்பட்ட அரசியலமைப்பு அதிகார பகிர்வு ஈரவை நாடாளுமன்றம் நெகிலா அரசியலமைப்புன்னு கொடுக்கிறதுக்கு பார்த்ததில் நெகிலும் அரசியலமைப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் ரொம்ப சிரமமாக போயிடும் அப்போ என்ன பண்ணுவீங்க ஹெட்டிங் வந்து படிக்காம உள்ளுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் மட்டும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க நோட்ஸ் மாதிரி நீங்கள் எழுதியிருப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது வந்து ட்ராபேக்காக போயிடும் சரிங்களா சரி ஓகே இது வந்து பார்த்தினா இந்திய அரசியலமைப்புடைய கூட்டாட்சி தன்மைகள் ஓகேங்களானது கூட்டாட்சி தன்மைகள் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பாருங்கள் கூட்டாட்சி தன்மைகள் பார்த்துட்டோம் அடுத்து வந்து ஒற்றையாட்சி தன்மைகள் ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பினுடைய ஒற்றையாட்சி தன்மைகள் இந்த ஒற்றையாட்சி தன்மைகளில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வந்து லிஸ்ட் லிஸ்டோட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இதில் வந்து பாருங்கள் ஒற்றை அரசியலமைப்பு ஒற்றை குடியுரிமை நெகிலும் அரசியலமைப்பு இப்போ பார்த்திங்களா போன இதில் வந்து பார்த்தோன்னா கூட்டாட்சியில் நம்ம நெகிலா அரசியலமைப்புன்னு நம்ம சொன்னோம் இதில் வந்து நெகிலும் அரசியலமைப்பு இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒற்றையாட்சி ஓகேங்களா இது ஒற்றையாட்சி இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட்டாட்சி சரிங்களா ஸோ ஒற்றையாட்சியினுடைய தன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை அரசியலமைப்பு ஒற்றை குடியுரிமை நெகிலும் அரசியலமைப்பு நெகிலும் அரசியலமைப்புனா என்ன நெகிலா அரசியலமைப்புனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு பாடத்துக்குள்ளே வரும்போது புரிஞ்சிடும் அடுத்து மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லை கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை சமமற்ற அதிகார பகிர்வு இது எல்லாமே எக்ஸ்பிளனேஷனோடு நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் சரிங்களா அவசர காலங்கள் ஒருங்கிணைந்த நீதித்துறை தேர்தல் ஆணையம் ஒருங்கிணைந்த தணிக்கை ஓகேங்களா ஸோ ஒருங்கிணைந்த தணிக்கை இந்த பத்துமே வந்து பார்த்தினா உங்களுக்கு என்னது ஒற்றையாட்சியினுடைய தன்மைகள் இந்த பத்துமே நமக்கு என்னது ஒற்றையாட்சியினுடைய தன்மைகள் அந்த ஒற்றையாட்சிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் போன தடவை பார்த்தது வந்து பார்த்தினா உங்களுக்கு கூட்டாட்சி சரிங்களா சரி ஓகே அடுத்தது வந்து பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேபிள் இருக்கலாம் அடுத்த டேபிள் காலம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது ஓகேங்களா ஏன்னா இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரொம்ப முக்கியமானது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மத்திய மாநில அதிகாரப்பகிர்வு என்னது மத்திய மாநில பகிர்வு இந்த மத்திய மாநில பகிர்வுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தினா சட்டமன்ற அதிகார பகிர்வு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் ஓகேங்களா ஸோ ஃபைவ் பாயிண்ட் டூ அப்படிங்கிறது ஓவரால் ஹெட்டிங் அதாவது மத்திய மாநில பகிர்வு என்னென்ன இருக்குது இதுக்குள்ளே அந்த ரெட் கலர் இருக்கிறது எல்லாமே அது வந்து சப்பர்ட்ஸ் ஓகேங்களா பகிர்வில் இருக்கக்கூடிய சட்டமன்ற அதிகார பகிர்வில் இருக்கக்கூடிய சப்பர்ட்ஸ் ஓகேங்களா ஸோ மத்திய மாநில அதிகார பகிர்வு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டமன்ற அதிகார பகிர்வு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்சித்துறை பகிர்வு ஓகேங்களா என்னது ஆட்சித்துறை பகிர்வு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நிதி பகிர்வு ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது செகண்டு இது வந்து தேர்டு ஓகேங்களா ஸோ இந்த மூணுமே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இந்த மூணுமே வந்து பார்த்தோன்னா பகிர்வில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஓகே அப்போ அதுக்குள்ள என்னென்ன ஹெட்டிங் வருது ஓகேவா சட்டமன்ற அதிகார பகிர்வுனா அதுக்குள்ள என்னென்ன ஹெட்டிங் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா என்னென்ன இருக்கு அதிகார பகிர்வினுடைய எல்லை அதை பற்றி படிக்க போகிறோம் அதிகாரங்கள் பகிர்வு என்னென்ன இருக்கு அப்படிங்கிற படிக்க போகிறோம் அதில் விதிவிலக்குகள் என்ன இப்போ இந்த அதிகார பகிர்வுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா எதோடது சட்டமன்ற அதிகார இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இந்த மூணு இருக்கு ஓகேவா சின்ன சின்ன ஹெட்டிங் இருக்கு எதுக்குள்ள அதிகாரங்கள் பகிர்வு அப்படிங்கிறதுக்குள்ள அதுக்கப்புறம் அதிகார பகிர்வினுடைய எல்லை எந்த அளவுக்கு எல்லை இருக்கு எதோடது நான் சொல்றது எல்லாம் எல்லாமே சட்டமன்ற அதிகார பகிர்வு இல்லை விதிவிலக்கு இந்த சட்டமன்ற அதிகார பகிர்வு இல்லை எதுதில் விதிவிலக்குக்கு அப்படின்னு தேசிய அவசர காலம் மாநிலங்களுக்கு இடையான ஒப்பந்தம் சர்வதேச ஒப்பந்தம் உறுப்பு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அவசர காலம் இது எல்லாமே வந்து விதிவிலக்குகள் எதுக்கு சட்டமன்ற அதிகார பகிர்வுக்கு உண்டான விதிவிலக்குகள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தினா மத்திய மாநில அதிகார பகிர்வு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்க போகிறோம்னா சட்டமன்ற அதிகார பகிர்வு படிக்க போகிறேன் சட்டமன்ற அதிகார பகிர்வில் வந்து பார்த்தினா ஃபஸ்ட்டு அதிகார பகிர்வுடைய எல்லை என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறேன் எதோடது சட்டமன்ற அதிகார பகிர்வில் அதோடைய பகிர்வு என்னென்ன அப்படின்னு பார்த்தினா ஃபஸ்ட்டு பட்டியல் சரி ஒன்றிய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் இந்த மூணை பற்றி படிக்க போகிறேன் அதில் என்னென்ன விதிவிலக்குகள்லாம் இருக்குது சட்டமன்ற அதிகார பகிர்வில் எதுலாம் விதிவிலக்கு அப்படிங்கிறது நான் படிக்க போகிறேன் தேசிய அவசர காலம் மாநிலங்களுக்கு இடையான ஒப்பந்தம் சர்வதேச ஒப்பந்தம் உறுப்பு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அவசர காலம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து தெரிஞ்சுக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறேன் ஆட்சித்துறை அதிகாரங்களை பற்றி நான் படிக்க போகிறேன் ஓகேங்களா என்னது ஆட்சித்துறை அதிகாரங்கள் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நிதி அதிகார பகிர்வு ஓகேங்களா ஸோ ஆட்சித்துறை அதிகார பகிர்வுங்கிறது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நிதி அதிகார பகிர்வில் வந்து பார்த்தின்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வருமான பகிர்வு அதாவது வரி வருமான பகிர்வு ஓகேங்களா அதுக்கப்புறம் இதர வருமான பகிர்வு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நிதிக்குழு நிதிக்குழுங்கிறது ஒரு இந்த நிதிங்கிறதுனால வந்து பார்த்தின்னா இந்த இது இதோட ஹெட்டிங் வரும் நமக்கு ஓகேங்களா பட் நிதி அதிகார பகிர்வுகள் நமக்கு ரெண்டே ரெண்டாக இருக்குது ஒன்று வரி வருமான பகிர்வு இதர வருமான பகிர்வு இந்த வரி வருமான பகிர்வில் என்னென்ன வரிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது புக்கில் ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த டேபிளர் காலம் படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிடும் என்னென்ன வரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு நிதி அதிகார பகிர்வில் வரும் ஆட்சித்துறை பகிர்வில் ஒரு பேராகிராஃபாக வரும் அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்கள் என்னங்கிறது நோட் பண்ணிக்கிட்டால் போதுமானது சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் அடுத்தது கூட்டுறவு கூட்டாட்சி ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே எது பார்த்தோம் நம்ம ஒற்றையாட்சியுடைய தன்மைகள் பார்த்துட்டோம் கூட்டாட்சியினுடைய தன்மைகள் பார்த்துட்டோம் கூட்டு கூட்டாட்சின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா எனது கூட்டு கூட்டாட்சி கூட்டுறவு கூட்டாட்சி ஓகேங்களா இந்த கூட்டுறவு கூட்டாட்சியில் வந்து பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தினா அரசியலமைப்பு பகுதிகள் சட்ட அமைப்புகள் ஓகேங்களா ஸோ ரெண்டு இருக்கு ஓகேங்களா இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அரசியலமைப்பு பகுதிகள் சட்ட அமைப்புகள் ஓகேங்களா சட்ட அமைப்புக்குள்ள கொஞ்சம் என்னென்ன மண்டல குழுக்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அரசியலமைப்பு பகுதிகள் அப்படிங்கும் போது உங்களுக்கு மாநிலங்களுக்கு இடையான குழுக்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா ஸோ எதுல கூட்டுறவு கூட்டாட்சியில் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து மாநில மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சனை அதுக்கப்புறம் இந்திய கூட்டாட்சியினுடைய பிரச்சனைகளும் தேவைகள் ஓகே அதெல்லாம் அடுத்தது பார்க்கலாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் கூட்டுறவு கூட்டாட்சி இது ஜஸ்ட்டு ஒரு ஓவர் வியூ தான் ட்ரீ ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த பாடத்தை நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் இல்லை இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு கண்டென்ட்டாக படிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன சொல்ல வந்திருக்காங்க என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா இப்போ வந்து எதுக்குள்ளே என்னென்ன இருக்கிறது மட்டும் தெரிஞ்சுக்குங்க போதுமானது புரிதுங்களா ஓகே இதில் பாருங்கள் கூட்டுறவு கூட்டாட்சி அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த இதில் பார்க்க போகிறோம் இந்த கூட்டுறவு கூட்டாட்சியில் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து அரசியலமைப்பு பகுதிகள் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா சட்ட அமைப்புகள் ஓகேங்களா இந்த ரெண்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் பார்க்க போகிறோம் இந்த அரசியலமைப்பு பகுதிகள் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தினா உங்களுக்கு ரெண்டே ரெண்டு தான் ஓகேங்களா அரசியலமைப்பு பகுதிகளுங்கிறது உங்களுக்கு ரெண்டே ரெண்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாநிலங்களுக்கு இடையேயான குழு ஓகேங்களா அடுத்து சட்ட அமைப்புகள் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது பார்த்தினா மண்டல குழுக்கள் ஒன்று இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து மண்டல குழுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது பார்த்தினா வடக்கு மண்டல குழு தெற்கு மண்டலக்குழு கிழக்கு மண்டல குழு மேற்கு குழு மத்திய மண்டல குழு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மண்டல குழு மொத்தம் ஆறு மண்டல குழுக்கள் இருக்குது இதில் சட்ட அமைப்புகளுக்குள்ள ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் சட்ட அமைப்புகளுக்குள்ள மண்டல குழுக்கள் நதி ஆணையம் நதிநீர் தீர்ப்பாயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நிதி ஆயோக்குங்கிறது எக்ஸ்ட்ராவாக வரும் ஓகேங்களா இந்த ஆணையம் ரிலேட்டடாக இருக்கிறதுனால ஐந்தாண்டு திட்டங்கள் பேஸ் பண்ணி நிதி ஆயோக்குங்கிறது கடைசியாக ஒரு சப்பார்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் இந்த கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னாலே நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அரசியலமைப்பு பகுதிகள் தெரிஞ்சுக்கணும் அரசியலமைப்பு பகுதிகளுக்குள்ளே மாநிலங்களுக்கு இடையான குழுனால் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் சட்ட அமைப்புகளுக்குள்ள வந்து பார்த்தோன்னா நீங்கள் இந்த மூணுமே தெரிஞ்சுக்கணும் சட்ட அமைப்புகளுக்குள்ள வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மண்டல குழுக்கள்னால் என்ன நதி ஆணையம்னா என்ன நதிநீர் தீர்ப்பாயம்னா என்ன நிதி ஆயோக்குன்னா என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த மண்டல குழுக்களுக்குள்ள மட்டும் சின் ஆறு பகுதி இருக்குது வடக்கு குழு தெற்கு மண்டல குழு கிழக்கு மண்டல குழு மேற்கு மண்டலக்குழுங்கிற மாதிரி ஜஸ்ட் ஓரளவு தெரிஞ்சுக்க போதுமானது இது எல்லாமே கூட்டுறவு கூட்டாட்சி இது எல்லாமே என்னது கூட்டுறவு கூட்டாட்சி சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனை ஓகேங்களா எனது மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனை இந்த மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனையில் வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் அரசியலமைப்பும் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கலும் ஓகேங்களா எனது அரசியலமைப்பும் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கலும் ஏன்னா இது ஃபுல்லாகவே மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சனையை பற்றி நம்ம பார்க்கக்கூடியது சரிங்களா இதில் செகண்டாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓகே பார்த்தனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இது சம்மந்தமாகவும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதில் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க இப்போ எல்லாமே நம்ம கூட்டாட்சி பற்றி நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா கூட்டாட்சினாலே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு தான் ஓகேங்களா இதில் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சனைக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அது சிக்கல் சீர்க்கிறதுக்கு என்ன சட்டம் இருக்குது நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கல் சட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஓகேங்களா இந்த ஹெட்டிங் சம்மந்தமாக பார்ப்பீங்க அதுக்கப்புறம் இந்திய கூட்டாட்சியில் என்னென்ன பிரச்சனைகள் தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பாடமே வந்து கூட்டாட்சி ரிலேட்டடான பாடங்கள் தானே அப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்குறது பார்த்தினா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா உங்களுக்கு ஆளுநருடைய நியமனம் மற்றும் பணி ஓகே இந்த கூட்டாட்சியில் ஆளுடைய நியமனம் மற்றும் பணி இது மூலமாக என்ன பிரச்சனைகள் இருக்குது அதே மாதிரி கல்வியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதே மாதிரி மாநில சட்ட முன் வரைவுகளை குடியரசுத் தலைவருடைய கவனத்திற்கு தேக்கி வைத்தல் ஓகேவா இது ஒரு பிரச்சனை தேவைகள் லிஸ்ட்டில் இருக்குது உறுப்பு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு தவறாக பயன்படுத்தப்பட்டால் இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது அனைத்து இந்திய பணிகள் இது எல்லாமே இந்திய கூட்டாட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் தேவைகள் ஓகேங்களா என்னது பிரச்சனைகள் மற்றும் தேவைகள் தான் நம்ம கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி ஓகே இது நம்ம பார்த்துட்டோம் அடுத்து பாருங்கள் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள சீர்திருத்தம் இதெல்லாம் வந்து சீர்திருத்தம் பண்ணும் இல்லை இந்திய கூட்டாட்சியில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம என்ன பண்ணும் சீர்திருத்தம் பண்ணுமா இந்த சீர்திருத்தம் சம்மந்தமாக நம்ம இந்த பாடத்தில் நல்லா கேடுங்க சீர்திருத்தம் சம்மந்தமாக இந்த பாடத்தில் நம்ம படிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு கமிட்டி சரி இந்த அஞ்சு கமிட்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க படிக்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா ரொம்ப இம்பார்ட்டன்டானது இந்த அஞ்சு கமிட்டி நீங்கள் படித்து தான் ஆகணும் சரிங்களா இந்த அஞ்சு கமிட்டியில் வந்து பாருங்கள் நிர்வாக சீர்திருத்த குழு ராஜமன்னார் கமிட்டி சர்க்காரியா கமிட்டி புன்சி கமிட்டி வெங்கடாசலியா கமிட்டி இது ஆறுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த அஞ்சு கமிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டாட்சியில் உடை இருக்கக்கூடிய எனது கூட்டாட்சியில் இருக்கக்கூடியதோடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான தொடர்பை பற்றி உங்களுக்கு இந்த அஞ்சு குழு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் ஒவ்வொரு குழும் எந்த வருஷம் ஏற்படுத்தினாங்க ஓகேங்களா அதே மாதிரி என்ன பரிந்துரைகள் கொடுத்தாங்க ஸோ அந்த கமிட்டி எந்த பர்பஸ்க்காக அமைச்சாங்க இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பாடத்துக்குள்ளே நம்ம படிப்போம் இவ்வளோதாங்க இந்த பாடம் ஸோ என்ன ஒரு ஓவரியூன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பாடம் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் இந்த பாடம் படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ட்ரீ ஸ்டெக்சரை நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க பார்த்தீங்கன்னா அதை கையில் வச்சுக்கணும் அதாவது உங்களுக்கு இப்போ நான் இப்போ பிடிஃபை காமிச்சோம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் கையில் வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் சொல்லி பார்க்கணும் என்ன சொல்லி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மனப்படமாக சொல்லி பார்க்கணும் அவசியம் கிடையாது இந்திய அரசியலமைப்பினுடைய தன்மைகள் அப்படிங்கிறது ஹெட்டிங்கில் பார்த்துட்டிங்க நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹெட்டிங்கில் பார்த்துட்டீங்க பார்த்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லி பார்ப்பீங்க ஓகே இந்திய அரசியலமைப்பினுடைய கூட்டாட்சி தன்மைகள் அப்படின்ட்டு நோட்டை மறைச்சிக்கிட்டு எழுதப்பட்ட அரசியலமைப்பு அரசியலமைப்புடைய உயர்ந்த தன்மை எழுதப்பட்ட அரசியலமைப்பு புக் என்னென்ன வரும் அப்படிங்கிறது நீங்களே யோசிக்கணும் நீங்கள் எழுதி வச்ச பாயிண்ட்ஸை அப்படியே ஒரு வாக் பண்ணிக்கிட்டோ இல்லை நீங்கள் வந்து கிச்சனில் சமைச்சிக்கிட்டோ இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்துக்கலாம் என்ன பாயிண்ட்ஸ் வரும் என்ன நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிறது ஓகேவா இது வந்து என்னாகும் நீங்கள் வேலைகள் செய்யக்கூடியதை வேலை பழுவாவை காட்டாது ஏன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்குன்னு கிச்சனில் சமைச்சிக்கிட்டு என்றைக்கு பதிலாக வந்து வேறு ஏதாவது ஊற்றிடாதீங்க ஓகேங்களா ஸோ அது கொஞ்சம் கவனம் அதுலேயுமே இருக்கணும் இதில் சொல்லி பார்க்குற மாதிரி நம்ம கவனம் இருந்துக்கணும் ஏன்னா எப்படி சார் ரெண்டுமே ரெண்டு கவனம் நம்ம எடுத்துக்க முடியுமான்னு கேட்டால் அதெல்லாம் நீங்கள் எடுத்துப்பீங்க நம்ம வந்து சமைக்கும் போது பைக் ஓட்டும் போது பைக் ஓட்டும் தயவு தயவுசெய்த இப்படி பண்ணிடாதீங்க படுத்துட்டு இருக்கும்போது சும்மா படுத்துட்டு இருப்பீங்களா ரெஸ்ட் எடுப்பீங்களா அந்த மாதிரி டைம் நீங்கள் பண்ணலாம் குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம பண்ணலாம் இல்லை நீங்கள் வாக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது பண்ணலாம் ஓகேங்களா முக்கியமாக வீட்டு வேலை ஏதாவது செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா இல்லை பஸ்ஸில் ஏதாவது போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அழகாக ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நம்ம படித்தது என்னென்ன அப்படிங்கிறத ரீகால் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் அந்த பர்பஸ்க்காக தான் எழுதப்பட்ட அரசியல் என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணணும் அரசியலமைப்பினுடைய உயர்ந்த தன்மைக்குள்ளே என்னென்ன நோட் பண்ணோம் அதிகார பகிர்வுக்குள்ள என்னென்ன நோட் பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்து கூட்டாட்சி தன்மைகள் வந்து சொல்லி பார்க்கணும் கூட்டாட்சி தன்மைக்குள்ளே ஒற்றை குடியரசு ஒற்றை அரசியலமைப்பு ஒற்றை அரசியலமைப்புனால் என்ன பாயிண்ட்ஸ் ஏதாவது பார்த்தோமா ஏதாவது ஆர்டிக்கல் நம்ம பார்த்தோமா ஒற்றை குடியுரிமைக்குள்ளே ஏதாவது ஆர்டிக்கல் பார்த்தோமா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி பார்த்துட்டாலே முடிஞ்சு போச்சு இந்த பாடங்கள் எல்லாமே புரியுதுங்களா மத்திய மாநில அதிகார பகிர்வுக்குள்ளே சட்டமன்ற அதிகார பகிர்வு அதில் பட்டியல் ஒன்று ஒன்றிய பட்டியலில் என்னென்ன பார்த்தோம் மாநில பட்டியலில் என்னென்ன பார்த்தோம் பொதுப்பட்டியில் என்னென்ன பார்த்தோம் ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பாடம் அஞ்சே டேபிளர்கடலில் முடிஞ்சிடும் கிடைச்ச சீர்திருத்த குழுக்கள் என்னென்ன சீர்திருத்த குழுக்கள் இருக்குது எந்த வருஷம் அமைச்சாங்க அவங்க பண்ண பரிந்துரைகள் என்ன அந்த குழுவினுடைய அந்த கமிட்டினுடைய நோக்கம் மோட்டோ என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி பார்த்தா முடிஞ்சு போச்சு ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் பாடங்கள் இப்போ நடத்துவேன் இந்த பாடங்கள் நடத்தும் போது உங்களுக்கு இது ரொம்ப 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 ஈஸியாக போயிடும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு வீடியோ பதிவுக்கும் ஒவ்வொரு லெசனுக்கும் உங்களுக்கு ட்ரீ ஸ்ட்ரக்சர் இருக்கும் மேக்சிமம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த வீடியோ பதிவு இருக்கும் அதை பார்த்துட்டு பாடத்துக்குள்ளே பாருங்கள் என்னென்ன பார்க்க போகிறோங்கிறது முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த பாடத்தை ஆல்ரெடி படித்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும் உங்களுக்கு ஓகேங்களா அடுத்த பாடத்துலேருந்து உங்களுக்கு இங்கிலீஷும் சேர்த்து கொடுக்குறேன் சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒருத்தகங்களோட சந்திக்கலாம் இது ஷோப கடமில் கு கிருஷ்ணன் தேங்க்யூ